beauty bird story. Okay, okay. Huh? Anga sattam lagina. Inga da. Inga illa. Idhil en sattam kettu. YouTube thatti paranga. மைக் டெஸ்ட் பண்ணு.
Nadam,
Thank you.
ஆயத்தமா
never to depart. Ore naal ke surajan paruva mandavar mahidada. Thank you.
காலையிலும் குறிப்பாக குறிப்பிட்டது சார்ந்திலே ஒரு வாழ்த்து வருகிறோம். நம் அறிஞ்சமாக நமக்கு இருந்து கற்றுக்கு மதிக்க அந்த மித்தருடைய நாளில் நாளில் கற்று சம்பந்தத்திலே உட்படப்படினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளில் கூட நாம் சமையாக நண்பர்களாக குறைந்ததாக இங்க நாம் வந்திருக்கிறோம். இயேசு சொன்னார், நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் குறைப்பான் என்று இயேசு சொன்ன வார்த்தையை பிரிமானவர்களே நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெஃபரி அவர்கள் நம்மை ஆரம்ப ஜெபத்திலே நம்மை அறிவிக்கிறார். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய இந்த நாளிலாடலை பைக் சர்வீஸ்ல கூட ஐயாவுடைய குடும்பத்தோடு ஆடலை சேர்ந்து வந்திருக்கோம். முதலாவது ஆண்டவே விக்டர் ஐயாவோட வாழ்க்கைக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். அவரை இந்த உலகத்தில் பிறந்த நாள் நன்றாடலை இந்த நாள் உரையாடலை உங்களுடைய கிருபை நாளே ஆண்டவை வழிநடத்திற்கு காரணம் கூறினாலே அவங்களுடைய மனைவியோட பிள்ளைகள் உறவினர்கள் அன்பாந்தவர்கள் அவங்களோட சேர்த்து ஒவ்வொரு பேரும் ஆண்டவை யாரும் மதற்க ஒவ்வொரு பேரும் ஆண்டவை காலையில் குடும்பத்தோட நம்ம ஆறுதல் செய்த மக்கள் குடும்பாண்டவை மற்ற பிள்ளை ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்துவார்கள். காலையிலே ஆண்டவை அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் நன்றி செலுத்துவார்கள். இது கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றியாக எல்லாத்திற்காகவே மகிமையை நல்ல காரியங்களாகவே அவரை விட்டு சென்ற உலகத்திலே அது எல்லோருக்குமானவே பாக்கியமாக இருக்க வேண்டும். நன்றியாளர்கள் I'm gonna die.
தங்களை இறக்கம் விளக்கிய
அளவிலான இரக்கமும் அளவில்லாத அன்பும் நிறைந்த இந்த நாளிலும் இந்த வேலையிலும் இந்த நேரத்திலே அப்பா நாங்கள் இப்படியாக கூடி வந்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவர்கள் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர்கள் இது இரக்கம் உள்ளவரும் மன துருக்கம் உள்ளவரும் தேவன் அப்பா ஆமாண்டவர்கள் இதனாலும் நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது ஐயாகவே நாங்கள் ஆண்டவர் மனிதர்களாக வேதனையோடு சங்கலத்தோடு அப்பா தவிப்போடு கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் உன்னை நோக்கி பார்க்கிறோம் ஆறுதலில் தெய்வமாய் இருக்கிற நீர் ஆறுதல் கொண்டு வருவீர் ஆறுதல் படுத்துவீர் என்று அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் உன்னை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர் சேஷமாய் மறைந்த திரு விக்டர் தேவராஜ் அவருக்காக நாங்கள் வரும்பொழுது கர்த்தர் நீர் அப்பா வேதம் சொல்லுகிறது போல இறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு பிறப்புக்கும் மரணத்துக்கும் நீரே ஆண்டவரே காரண கர்த்தாவாயிருக்கும் நம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அப்பா இவருடைய அப்பா மரணம் நீர் தீர்மானித்து அப்பா நாளாக நேரமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அப்பா ஆனாலும் கூட நாங்கள் ஆண்டவரே மனிதர்களாக அங்கே வந்து நிற்கும் பொழுது அநேக நேரங்கள் அப்போ அநேக காரியங்கள் எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் ஆண்டவர்கள் இதோ அருமையான ஐயா இறந்ததை கூட அப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத தருணத்தில் இருக்கும் பொழுது ஆனாலும் கூட நீ நல்லவராக ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடீர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாகவே நீர் ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் கூட தாங்கிடுவீர் நடத்திடுவீர் நீர் எல்லாமாய் இருந்து அப்பா தகப்பனே கட்டாது அந்த தண்ணீரை துடைத்து வேதனையை போக்கி அப்பா தகப்பனே நீ சமாதானத்தின் தேவன் அப்படியாகவே இந்த சமாதானத்தை நீ கொண்டு வரும்படியாக ஜெபிக்கலாம் ராஜா விசேஷமாக அப்பா அறிந்த ஐயாவுடைய மனைவி ஒரு கொரோனா மற்றும் பிள்ளைகள் மருமக்கள் மார்கள் ஒவ்வொருவருக்காக பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வரும்பொழுது நீர் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிற நீர் நீ உண்மை உள்ளவராயிரு வாக்கு மாறாதவராய் இருக்கிறேன் நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் அப்பா முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றவர் நீர் ஒருவர் மாத்திரமே குடும்பத்திலும் கூட தொடர்ந்து நீர் அப்பா கூட இருந்து அப்பா தகப்பனை வழி நடத்தின ஆலோசனைகளை தந்திர அப்பா தகப்பனே நீர் அவர்களை நடத்திட நாங்கள் செபிக்கிறோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கூட இனி அப்பா தகப்பனே அப்பா தகப்பனே இனி வேதனை அவர்களை ஆட்கொள்ளாதபடி வசனம் சொல்லுகிறதே நீர் மரணத்தையும் ஜெயமாய் அப்பா பெற்றவர் அதை எங்களுக்கும் நீர் அப்பா கொடுத்திருக்கிறீர்கள் நாங்களும் மரணம் கூட ஒரு முடிவே என்று இல்லாதபடிக்கு மரணம் அது எங்களுக்கு இன்னும் மேன்மையான மகிமையான அப்பா காரியத்தை கொண்டு வருகிறது என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்று அப்பா அந்த வாழ சிரேஷ்டமா இந்த குடும்பம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் அவர் எங்களை
வழி நடத்துகிறார், எங்களை தாங்குகிறார். இனியும் வருகிற நாட்களிலும் அவரே சகலத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துவார் என்று சொல்லி அப்பா அவருடைய விசுவாசத்தில அவருடைய நம்பிக்கையில நீர் பலனையும் உறுதியையும் நீர் அப்பா நிச்சயிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தண்ணீரையும் வேதனையும் சஞ்சலத்தையும் நீக்குகிற தேவன் உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் அருள் புரியும்படியாகவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட இயேசு அவர் மெய்யான சந்தோஷத்தையும் இயேசு அவர் மெய்யான சமாதானத்தையும் கொண்டு வருகிறவர் ஒவ்வொருவரும் விசுவாச அறிக்கை செய்ய நீர் வழிநாள் ஒரு குடும்பத்தை நீர் தாங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் இந்த நல்ல பிதா. ஆமென். நிறைய சீக்கு அவங்க மூலமா கேள்விப்பட்டேன்
அடிக்கடி அவங்க நிலைமைகள் மோசமாக இருந்த விஷயம் குடும்பமாக இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம். விமர்சிக்கிறோம், சர்ச் சார்பாக சுபாங்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நிறையா ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் கொடுத்தீங்க அவங்களுக்கு, எங்கள் ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கு. ஸோ இந்த பயணத்தில் உங்களோட சொந்த எல்லாமே சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஆறுதலாக இருந்தீங்க, சர்ச் பார்க்குறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஆறுதலாக இருந்தீங்க. நெவரி லேங் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவோட ஸ்ட்ரகல் மூலமா இந்த பாஸ் வாங்கி கொஞ்சம் ரொம்ப கடுமையானதுனால சொன்னாங்க. ஸோ ஆனால் அவங்க மோசமாக அவங்களால அதை செய்ய முடியாத இதே நேரத்தில் நான் வந்துட்டு டாக்டர்ஸ் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் அவங்க ஆஃபீஸ்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாங்க. அன்டில் த பாயிண்ட் அப்பாவோட குவாலிட்டி லைஃப் வந்துட்டு அப்படி ப்ரே பண்ண வேண்டியது மனசில் ஒரு சைடு மாதிரி அது ஒரு ஆயுசு நாள் கூலி கொடுத்தேன். 13 வயசுலேருந்து நிறையா வருஷம் கூலி கொடுத்து அவர் நிறைய விஷயம் பார்த்துட்டாரு. அவங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு விஷயத்துல கஷ்டத்தை கொடுக்கல, குளத்தை போல நாங்கள் பார்த்துக்கிறேன். அது ஒரு எனக்கு ஒன்று ப்ளஸ்ஸு, என் பிள்ளைங்களுக்கு சேரும் அது ஜெனரேஷன். Thank you so much. And God bless you. Thanks, sir. Let me go to the other one. Praise the Lord. All is good.
அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் ஸ்கூல் வேலைகள் கூட இந்த ஆராதனைக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். சொந்தக்காரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், சபை மக்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஸோ இந்த நாள் ரொம்ப விசேஷித்த நாள் என்று நான் சொல்கிறேன். எல்லா பாஸ்தரில் ஒரு ஸ்பெஷலான நாள் என்று சொல்கிறார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா டெத் இஸ் ஆல்வேஸ் அ செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். மரணம் என்பது அது ஒரு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது மரணம் என்பது அது ஒரு கொண்டாட்டம். இட்ஸ் அ ஜாய்ஃபுல் மூமெண்ட். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஏனென்றால் ஒரு நிச்சயம் இருக்கிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். ஏன் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம், ஏன் அது ரொம்ப ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குதுன்னா, ஏன்னா நம்மளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, ஐயா கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறார். நீங்கள் வேதத்தை அநேக விதங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மரித்தவர்களுக்கு சென்று போயிட்டாங்க அப்படின்னு வேதம் என்னைக்குமே போட்டிருக்காரு. என்ன வார்த்தை போட்டிருக்கோம், நித்திரை அடைந்தாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை யோசிக்கும் போது நிறைய யோசிக்கிறேன்னா, உலகத்துல அதாவது இந்த பாடுகள்ல அவங்க கண்ணை சாத்தினாங்க. அவங்க முத முதலாக கண்ணு திறக்கும் போது, கண்ணை சாத்தி திறக்கும் போது ஆண்டு சமூகத்துல எல்லாம் கண்ணு திறக்கும். அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த சமூகத்துல அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சமூகத்துல இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்ம வாசித்த இந்த வசனத்துல இருந்து மூன்று காரியங்களுக்கு மத்தியில் நம்ம வாசிக்கிறேன். ஐயா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நபராக இருந்தார். அதே சமயம் பிள்ளைக்கு ஒரு பெரிய மூன்று ஹீரோக்களை ஐயா வந்து நமக்கு கொடுத்துருக்க த்ரீ ஹீரோஸ், ஒருத்தர் போதவர், ஒருத்தர் ஜிம் சென்டர்ல அதாவது ஃபுட்பாலில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார், இன்னொருத்தர் ஜோபேஸ், அது நமக்கு நன்றாக தெரியும். இதெல்லாம் ஐயா வந்து பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜபம். பார்த்தீங்கன்னா அந்த ஜபம் பிள்ளைகளை எங்கே வைத்திருக்கிறது, ஒரு பெரிய ஸ்தானத்தில் அந்த வைத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதை தக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஓகேங்களா, எப்போ ஐயா வந்து முழுக்கால் பண்ணிட்டு ஜபம் பண்ணாரா, ஜபம் பண்ணதை பார்த்தோமா, கை தூக்கி ஆராதிச்சாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் மனசுக்குள்ளே நிச்சயமாக ஆண்டவர் நினச்சிருப்பார். என்ன பேச முடியல, அந்த கடைசி நேரத்துல என்ன பேசியிருப்பாரு யோசிப்பாங்க. நிச்சயமா ஆண்டவரே, பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், அம்மாவை பாத்துக்கிறேன், அனைவரும் பாத்துக்கிறேன், ஆண்டவரே நான் எல்லாமே அவங்க இருக்க மாட்டேங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வேறு யாரும் கூப்பிட்டாலும் அவர் வந்து என்ன செய்யலை, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அம்மா ஒரு வார்த்தை சொன்னோன்னா ரெஸ்பாண்ட் பண்ணார். அவ்வளோ ஒரு நெருக்கம். ஆனால் அம்மாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. அதே சமயம் பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்குங்க. பெஸ்ட் ஹீரோவை பசத்துக்கு என்ன சொல்லுவார், சொல்லுவார் எல்லாரும் வந்து இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னா ஐயாவை பார்க்க வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா சும்மா அவருடைய ஜோக்ஸ், ஆன்லைன் ஜோக்ஸ் எங்களுக்கு ஆன்லைன் ஜோக்ஸ். அவர் ரொம்ப நல்லா ஒரே பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஜோக் அப்படியே சிரிக்கிற காரியங்கள், அவர் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் வரும். அதே சமயம் கூட இந்த இறப்புல கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் நம்மளே எல்லாரும் சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க தான் நான் யோசிக்கிறேன். எதுனாலனா நான் நல்லா பிளேஸ் இருக்கிறேன், ஐ மீன் அ பெட்டர் பிளேஸ், ஓகே, டோன்ட் வெரி அபவுட் மீ, அதான் அந்த சத்தம் கேட்குறது அவ்வளோதான். ஐயா அப்படி சொல்றது இல்லைன்னா எனக்கு குறித்து கவலைப்பட வேணாம், நான் எங்கே இருக்கிறேன், கத்த சமூகத்தில் இருக்கிறேன். ஸோ அப்படிங்கும் ஒரு நாள் நம்மளை சந்திப்போம், அப்படிங்கும் ஒரு நாள் நிச்சயமாக நம்ம சந்திப்போம் அப்படின்னு எல்லாரையும் கூட நான் அறிவித்து ஆசைப்படுகிறேன். ஸோ மூன்று காரியங்கள், எவ்ரி டெத் டீச்சர்ஸ் அ லெசன். மரணம், எல்லா மரணமும் நமக்கு என்ன கொடுக்குறது, ஒரு பாடம். அதுலேருந்து நிறைய காரியம் நம்ம கற்றுக்கணும் சரிங்களா. அப்போ ஐயாவுடைய மரணத்தில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, நான் எப்போது எவ்ரி டெத்தில் வந்து ரெண்டு காரியம் நான் ரொம்ப கற்றுக்குவேன். ஒன்று என்னன்னா, ஓட்டம் ஐயாவுக்கு முடிஞ்சிருச்சு, என் ஓட்டம் ஓட முடியல, நான் இன்னும் ஓடணும், ஐயாவுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் ஓடணும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, மரண
மரணம் என்பது நிறைவேற்றிய அது யாருமே அதுல இருந்து தப்ப முடியாது. ஆனா ஆண்டவர் மரணத்துக்கு ஒரு புது மீனிங் கொடுத்துருக்காரு. என்ன அது இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுத்துருக்காரு. என்னன்னா புதிய நிச்சயம் ஒன்று இருக்கிறது, என்னன்னா மரித்தாலும் பிழைப்போம். அதுக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்ற மரித்தாலும் எப்படி மறிச்சுட்டா பிழைக்கிறது, மறித்தாலும் பிழைப்போம். அப்ப என்ன அர்த்தம், இங்க மறிச்சிருவோம் பிழைப்பு எங்க. அப்ப ஐயா மறித்தாலும் சரிங்களா, அங்கே என்ன இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, ஐயா தடகாத்திரமா இருப்பாரு, இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நான் சொல்லுவான், நான் அந்த மூலம் ஒண்ணுமே தெரியும், ஓடுவாரு சிரிப்பாரு, ஆண்டவர் சமூகத்தில் பாடிக்கொண்டே இருப்பாரு. ஆமே இந்த ஒரு நிச்சயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். சரிங்களா, ஒன்றாவது காரியம் நமக்கு என்ன இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒன்றாவது காரியம் நீங்க அந்த வசனத்தை வாசிக்கணும், பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறீங்களா, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி யாருக்குள்ள மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஒரு வேர்ட், தட் ஃபர்ஸ்ட் வேர்ட் தட் வி ஹேவ் ஆல்வேஸ் டு ரிமெம்பர் என்னன்னா, இன் தி லார்ட், தேவனுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, தேவனுக்குள்ளே மறிக்கிறவர்கள் யார், பாக்கியவான்கள். அப்ப கண்பனவர்களே, இந்த ஒரு முதல் காரியத்துல நாம் எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் வாழ்க்கையில எந்த நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவியத்துல நம்மளோட ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஐயாவுடைய மரணத்தின் நிமித்தம் நமக்கு என்னன்னா, ஒரு நாள் எண்டு இருக்குது, நிச்சயமா எண்டு இருக்குது, நம்ம தானே. அப்ப ஒரு கேள்வி கேட்கணும், என் வாழ்க்கையில எந்த திசையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன், கத்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையில நான் எந்த திசையில போய் கொண்டிருக்கிறேன் என்று இந்த கேள்வியை கேட்பது ரொம்ப நலமா இருக்கு. அது இங்கதான் கேட்க முடியும், இங்கதான் அந்த கேட்க முடியும், ஆண்டவரே நீ கொடுத்த ஜீவியம் நன்றி ஆண்டவரே, இன்னும் என் ஓட்டம் தொடரணும் ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்யணும், விசுவாசமா இன்னும் விசுவாசமா நான் வாழணும், இன்னும் விசுவாசமா நான் ஓடணும், இன்னும் உமக்குள்ள நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்னும் உமக்குள்ள நான் என்ன செய்யணும் ஜீவிக்கணும், நான் இன்னும் பலனாக இருக்கணும் என்று சொல்லி இந்த வேலையில கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who die in the Lord. தேவனுக்குள் மறிக்கிறவர்கள். கண்பானவர்களே, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அவரை அன்றி ஒருவரும் நித்திய ஜீவனுக்குள்ளே சுதந்திரிக்க முடியாது. இந்த வசனம் அழகா சொல்றது, கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் அந்த நித்திய வாழ்வை அடைவார்கள். ஐயா கர்த்தருக்குள்ளே பலனாக இருந்து, விசுவாசத்தில் இருந்து, ஆண்டவரை நம்பி இருந்து, ஆண்டவருக்குள்ளே எல்லாத்தையும் ஜெயத்தை போராடி திபுத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிலைமையில பார்த்தாக்கா ஐயா வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாருன்னா ஆண்டவர் அவரை நிலப்படுத்திருக்கிறாங்க, அவர் ஆண்டவரை வச்சிருக்கிற விசுவாசம் அதை உறுதிப்படுத்திருக்காரு. ஸோ இவ்வளவு தூரம் அவர் வந்திருக்காருன்னா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்காருன்னா, அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஸோ நிச்சயமாயே நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை நாளிலும் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, யூ சீ தி செகண்ட் வன், இங்க வாசிக்கிற ஓகே மரணத்துல ரெண்டாவது என்ன, கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரெண்டாவது என்ன தெரியுங்களா, மரணம் வந்து எது கொடுக்குதுன்னா ரெஸ்ட் கொடுக்குது. ரெஸ்ட், தி செகண்ட் வேர்ட் தட் வி ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் ரெஸ்ட். டெத் கிவ் அஸ் ரெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாரு, இப்போ நம்ம சொன்னல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாரு, இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாரு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது அவர் சரீரத்தில் என்ன போராட்டம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஃபேமிலி பார்த்துருக்குறாங்க, ஆனால் இந்த நாள் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, எதிர்ப்பு பார்த்துருக்காரு, அவருடைய எல்லா பலவீனத்திலிருந்து ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா எதிர்பார்த்து கொடுத்தாரு. அப்போ என் கண்பானவர் கிடையாது, மரணம் ஒரு நாள் நம்மளையும் சந்திக்கும், ஆமே மரணம் ஒரு நாள் நம்மளையும் சந்திக்கும். அது எப்படின்னா, இப்போ நம்ம பாட அறிவிச்சு கொண்டிருக்கிறோம், நம்ம மரணத்தில் ஆந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது என்ன கிடைக்குதுன்னா இணைப்பாளர்கள். இணைப்பாளர்களை வந்து ஒரு இலாஸ்திரேட் பண்ணணும் அப்படின்னா, வேகமாக நீங்கள் ஓடிட்டு நீங்கள் ஓட்ட பண்ணி ஓடுறீங்க வச்சுக்கோங்க, வேகமாக நீங்கள் ஓடுறீங்க, இவ்வளோ வேகமாக ஓடிட்டு மூச்சு வாங்க தானே, அது மூச்சு வாங்கும் பொழுது
ஒரு அண்டர் கிளாஸை தொடர்ந்து நீங்க குடிச்சீங்க அது ஒரு ஃபீலிங்ஸ் சொல்லுங்க, அது ஒரு அது ஒரு லீஃப், அது ஒரு இறைப்பாடு, கரெக்ட், அது ஒரு இறைப்பாடு. அவ்வளவு வேகமா ஓடி அந்த வாழ்க்கையில ஒரு போராட்டத்துல அவ்வளவு வேகமா ஓடி 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 டயர்டாகி வேலையில ஒரு அண்டர் கிளாஸ் வந்து சின்ன சின்ன அண்டர் கிளாஸ் போயிட்டு எப்படி இருக்கும் ரெஸ்ட். அதுதான் இங்கே அர்த்தம். ஐயா ஓடின ஓட்டம் ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் தாண்டி ஓடி ஆண்டவர் என்ன செய்தாருன்னா ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். இஸ் ரெஸ்டிங் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார் இருப்பார். ஒன்றாவது கத்திற்குள் இருக்கணும், ரெண்டாவது என்ன நடந்தது இணைப்பாரு நாங்கள் தருகிற, மூன்றாவது பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஒரு ஒரு இதுதான் ஒன்றும் கொண்டு வரவில்லை நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை. அது பிரைஸ் உங்களுக்கு தெரியுமா, நான் வாழும்பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லை ஒன்றும் கொண்டு போகவில்லை. நீங்க இந்த வசனத்தை பாருங்க, நாம் ஒரு காரியத்தை கொண்டு போடுவோம் வேற எதுவும் போவாது சொல்றோம்ல, ஆனா ஆக்சுவலி என்ன போகுமா கிரியைகள் மரணத்துக்கு அப்புறம் எதுவும் ஃபாலோ பண்ணதில்லை, நம்மளுடைய கிரியை ஃபாலோ பண்ணும். அன்பானவர்களே இந்த மரணத்தின் தருவாயில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நம்மளுடைய டீட்ஸ் செய்கை நம்மளுடைய காரியம். இந்த உலகத்தில் ஐயா அவருடைய அவருடைய காரியத்தை செய்து வெற்றிகரமாக முடித்து விட்டார், ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்துக்கொண்டார். மாமா இப்ப நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம், என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் மறந்துடக்கூடாது. ஒரு நாள் மேல போயிட்டு என்ன கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும், என்ன கணக்கு கொடுக்கணும், எல்லாரும் ஒரு நாள் தேவ சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஸோ இந்த நேரத்தில் கூட இந்த துக்கிக்கிற இந்த 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 சூழலில் கூட ஒரு காரியத்தை ஐயா அவருடைய விசுவாச ஓட்டத்தை மூடித்து விட்டால் நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஐயா என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார், இன்னமும் நிறைய காரிய ஆண்டவர் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அம்மாவாலேயா ஸ்லீப்பிங் நம்பர் ஃப்ரெஷன் மெமரி நிறைய காரியங்கள் சொல்லிப்பார். ஸோ திஸ் இஸ் த டைம் தட் யூ ஹேவ் டு டேக் தட் அண்ட் லீவ் ஃபார். அவருக்கு ரொம்ப விருப்பமான காரியம் தான் எல்லாம் கத்திற்குள்ள இருக்கணும், எந்த சமூகத்தில் இருக்கணும், எல்லாரும் கத்திரோடு கூட இருக்கணும்னு தான் அவருடைய ஆசை. ஐ பிலீவ் தட். ஸோ அதே போல் நம்மளும் இந்த வாழ்க்கையில் விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓடுறோம், ஆண்டவருடைய பலத்தில் முடிப்போம், ஆண்டவருடைய ஞானத்தில் முடிப்போம். ஏனென்றால் மறந்துவிடக்கூடாது அவருடைய கிரியை தேவ சமூகத்தில் எனக்கு போ என்று வசனம் சொல்லுவார். என் கண்ணாலே இந்த நாளிலும் இந்த குடும்பத்தை தேவன் தான் நடத்துவார். அப்பா போயிட்டார் இந்த குடும்பத்தின் தலைவர் தேவன் தான். இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் காட் வில் லீவ். அதான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம், அவர் தான் மேய்ப்பர், அவர் நம்மளை நடத்துகிறவர். துக்கமாக இருக்கும் ஆனால் ஒரு நம்பிக்கை என்னென்ன, ஐயா அந்த சமூகத்தில் இருக்கிறேன் இல்லையா. ஸோ தயவு செய்து இந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் சொல்லிங்க. அது நிச்சயமாக இந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக உயர்த்துவார், நிச்சயமாக நடத்துவார். கடைசி பரியந்தமும் ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துவோம். சரி போமா ஆண்டவரை ஸ்தோத்திரம். நான்கு ஆண்டவரே எங்கள் மத்தியில் அப்பா ஐயாவுடைய வாழ்க்கையை நினைவு கூட கற்றுக் கொடுத்த அருமையான தருணத்துக்கு நன்றி. ஆண்டவரே ஐயாவுடைய மரணம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்தாலும் ஆண்டவரே ஐயாவுடைய மரணத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் கர்த்தர் சமூகத்தில் இருப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். ஐயாவை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே கர்த்தர் எடுத்துக்கொண்டதற்காக நன்றி. அவர் பாக்கியமானவர்கள், பாக்கியமான். அதே சமயம் ஆண்டவரே அவருக்கு ஒரு பெரிய இலை மாறுதலை கற்றுக் கொடுத்திருக்க ஆண்டவர் ஒரு பெரிய ரெஸ்ட் கொடுத்தார்.
உடைய சமூகத்திலே கர்த்தர் எடுத்துக்கொண்டீர், அதற்காக நன்றி. அதே சமயம் அவருடைய அவர் செய்த எல்லா நற்கிரியைகளையும் ஆண்டவரே அவரோடு கூட சென்றது, அவரோடு கூட போனது ஆண்டவரே, அதை உடைய சமூகத்திற்கு எட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்கிற நாங்களும் ஒரு நாள் மரணம் எங்களை சந்திக்கும். நாங்கள் இப்பொழுது ஜீவிக்கிற வாழ்க்கையில உண்மையோடும் ஒத்துமத்தோடும் உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்திலே ஆண்டவரே உறுதியாக வாழ கர்த்தருக்கு செய்கிறாங்க. அதே சமயம் ஆண்டவரே நற்கிரியைகளிலே நீர் சொல்லிக் கொடுத்த காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் செயல்படத்தக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அதாவது எங்களுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பீர் ஆண்டவரே. வி ஆல்சோ டயர்ட், நேர நேரங்களிலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் டயர்டா இருக்கும் என்ற ஆண்டவரே. ஆனால் நீ இறைப்பாடுகளை தருகிறது, ஒரு நாள் உடைய சமூகத்திலே நாங்கள் இறைப்பாகுவோம். கர்த்தர் அப்படியாக எங்களை வழி நடத்துவீர் ஆண்டவரே. அந்த ஒரு நாள் வரும் என்று நாங்கள் இந்த வேலையில் கூட அந்த ரியாலிட்டி அந்த உண்மையை நாங்கள் இங்கே அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக, ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. சொன்ன காரியம் நான் சமாதானம் தருகிற தேவன், இந்த சமாதானத்தை இந்த குடும்பத்துக்கு தந்து கர்த்தர் வழி நடத்த நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், காத்துக்கொள்வோம். பிள்ளைகளோடு கூட இரும், மணமக்களோடு கூட ஆண்டவரே, அவருடைய இன்ஃப்ளோஸ் கூட கர்த்தர் இரும் ஆண்டவரே, விசேஷமாக அம்மாவோடு கூட இரும் ஆண்டவரே. என்னாலும் அம்மாவோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தும் உங்கள் சமாதானத்தையும் ஆண்டவரே அந்த அந்த துக்கத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தர் அவரோடு பேசும்படியாக சொல்லிக்கிறேன். இந்த குடும்பத்தை நடத்தி பாதுகாத்து வழி நடத்தும்படியாக மாறாத இயேசு நாமத்தில் சொல்லிக்க முடியாது. ஒரு தாய் கேட்கிறவர் போல் என் நேசர்
அவர்கள் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனோடு வாழ பிடிச்சாக்க நம்ம சுவாசிக்கிற நேரத்தினால நடந்து தகப்பட்டு ஒரு சமூகத்தில் இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நமது உடன்பிறப்பை போல போல நம்முடைய அண்ணன் தந்தைகளைப் போல யோசித்து பார்த்து அவருக்காக என்னுடைய சமூகத்தில் நாம் சொல்லிப்போம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே பரலோகத்தின் தேவனே உடைய அன்புக்காக குருவிற்காக இரக்கத்திற்காக நேசத்திற்காக உம்முடைய தியாகத்திற்காக ஸ்தோத்திரம் எல்லாம் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நேசகுமாரனே எங்களுக்கு ஜீவாய் கொடுத்து அவர் மூலமாக எங்களை ரட்சித்து எங்களுடைய துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் கல்விகள் கவலைகள் வியாதிகள் மரணத்திலிருந்து கூட ஆண்டவரை விடுவிக்கும்படியாக உம்முடைய குமாரனாக இயேசுவை நிகழ்வுக்கு கொடுத்து எங்களை ரட்சித்தெடுத்தும்படி பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவை இந்த அழைக்கிற புத்திர சுயாரத்தை கொடுக்க பரலோகத்தின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தையே மகிழ்ப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு மறிக்கிறவர்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் இழைப்பாடும்படியாக பிதாவினுடைய சமூகத்திலே அவர்கள் வாழும்படியாக நித்திய நித்திய காலமாக அவர்களோடு கூட இருக்கும்படியாக நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மறித்து உயிரோடு இருந்து இப்பொழுது எங்களுக்காக பரிந்து நேசித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதை எங்களுக்கு வழியாக சத்தியமாக ஜீவனாக இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. உலகம் உண்மை அறியவில்லை, நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம். மரணம் எங்களுக்கு முடிவு அல்ல சுவாமி, அதுவே எங்களுடைய தொடக்கமாக இருக்கிறது. இந்த பூமி எங்களுக்கு தற்காலிகமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே காலங்கள் நேரங்கள் வரும்பொழுது பிள்ளைகளுடைய சமூகத்தில் இழைப்பாடுபடியாக இதை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை பற்றி ஸ்தோத்திரம். பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு என்னுடைய சரீரம் அணிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையால் நிறுத்தி விடு. பரலோகத்துக்கு இருக்கிறது என்று வாக்குப்படுத்துகிறேன். அதுக்கு நன்றி அப்பாவை துதிக்கிறோம். வருகிறேன் மறித்து உயிரோடு இருந்து அந்த விசுவாசத்தோடு வரும்பொழுது எங்களுக்கு பிரியமாய் அண்டவரை மறித்த மூமணி பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். அவர்களை கண்குளிர காணக்கூடிய சாத்தியம் அத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதாவே நீர் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஐயா வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் கேட்டோம் பார்த்தோம் அந்தவரையை சிந்தித்திருக்கிறோம். அவரை போல வாழவும் உமக்கு ஜீவிக்கவும் வாழலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாக ஜீவித்து எங்களை காலங்கள் முடியும் பொழுது உண்மை சமூகத்தில் வரும்படி எங்களையும் ஆயத்தப்படுத்தும்படியா சொல்லிக்கிறமாட்டவர வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாதபடிக்கு அப்பா நாங்கள் உமக்கு செய்த கிரியைகள் உமக்கு செய்த ஊதியங்கள் உமக்கு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அந்தவரை எங்கள் மரணத்துக்கு பிறகு அது கூடவே வரும் என்று சொல்லி வாக்குப்படுத்துகிறேன். அந்த நல்ல வாக்கு தத்துவத்தாய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசிக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் கிண்டத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு டாக்டர் இருந்து வாக்குப்படுத்துகிறேன் அப்பா. அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை எங்களை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்ந்து முடி சமூகத்தில் நித்திய நித்திய காலமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மறித்தவர்களை அந்தவர்கள் அநேக நேரங்களில் புதைக்கிறார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே உமக்குள் மறிக்கிறவர்கள் நாங்கள் விதைக்கிறோம் சுவாமி. வரும் பொழுது அவர்கள் அப்பா ஒரு விதை மண்ணிலே போட்டு அதை எப்படி உரையை முனைத்து எழுப்புகிறதோ அதே பன்முறை வருகின்ற காலத்தில் அவர்கள் எழுப்புவார்கள் ஐயா. அந்த வாக்கு தத்தத்தை கத்தனை கொடுத்திருப்பதற்கான ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் பிரவேசித்து எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன். அன்பான குடும்பத்தை கருத்தில் வைக்கிறோம். ஐயாவோடு வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் மனைவியோடு இருந்த அந்த மகிழ்ச்சி பிள்ளைகளோடு இருந்த அந்த சந்தோஷம் பல நேரங்கள் அந்த நினைவுக்கு வரும் சுவாமி. ஆண்டவர் தானே அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக சமாதானமாக இருப்பீராக. இந்த உலகத்தின் முடிவு பணி என்றால் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இருதயம் கலந்தாமல் இருப்பதாக என்று வாக்கு கொடுக்கிறேன். அதே போல அப்பா உம்மடி சமாதானம் உம்மடி சந்தோஷம் உம்முடைய வழிநடத்தல் உம்முடைய ஆறுதல் அவர்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. அப்ப அந்த மரணத்தின் மூலமாய் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அப்ப அந்த மரணத்துக்குள்ளே உமக்கு சுத்தமானதை செய்து
சமூகத்தில் வரும்படி எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், நீதியாய் உண்மையாய் மட்டும் வாழ எங்களுக்கு தயவு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செல்லிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. வாருங்கள் நாம் ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அன்பு என்றும் நம்மோடு காலம் சென்ற குடும்பத்தோடு இருந்து உற்றார் பங்குகளோடு இருந்து எல்லா நிலையிலும் ஐயா ஓடன ஓட்டத்தில் அவர் நீதிமானின் பொறுமைக்குள் கடந்து வந்த அந்த பாதையில் நாம் யாவரும் கடந்து செல்லத்தக்க மறுபடியும் சில அறிவிப்புகள் இருக்கிறது. அனௌன்ஸ்மெண்ட் தயவுசெய்து அறிவிப்புகள் குறித்து கொள்கிறாரு. நாளைக்கு நம்முடைய திருச்சபையில் தமிழ்நாடு சர்ச் ஈப்போல 10 மணிக்கு நம்மளுக்கு அங்கே அடுத்த ஆராதனை நடைபெறும். தயவுசெய்து அறிவிப்புகள் குறித்து கொள்கிறார். வீட்டில் 9:30 மணிக்கு நாம் கூடி வேலை கூட 10 மணிக்கு சபையில் நமக்கு அடுத்த ஆராதனை நடக்கும். அதை நீங்கள் குறித்து கொள்கிறார். அதே சமயம் அடுத்த ஆராதனை முடித்துட்டு பிறகு போய் இங்கே பார்ப்போம் வந்துட்டு பார்த்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் செல்லுபடியாக தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் அங்கே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ தயவு செய்து நீங்கள் அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Thank you.
Thank you.
No, 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 no.